நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை நான் என்னுடைய நண்பருடன் பாஸ்போர்ட் ஆஃபீஸிற்கு சென்றிருந்தேன். நாங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தோம். நாங்கள் பாஸ்போர்ட் கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய இடத்தை அடைந்த போதுதான் பணியில் இருந்த எழுத்தர் அங்கிருந்த டிக்கெட் கவுண்டரை மூடிவிட்டு, முடிந்தது, நாளை வாருங்கள் என்று சொன்னார். ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து விட்டோம். கட்டணம் செலுத்துவது மட்டுமே உள்ளது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினோம். அந்த எழுத்தரோ வருத்தமும் கோபமுமாக, நீங்கள் நாள் முழுவதும் செலவழித்தது என்னுடைய தவறு அல்ல, அதற்கு நான் பொறுப்பும் அல்ல. தேவையான அதிக நபர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியது அரசின் கடமை. காலை முதல் நான் என் வேலையை செய்து வருகிறேன் என்று கூறினார். என் நண்பர் மிகுந்த ஏமாற்றத்தோடு, நாளை மீண்டும் வருவோம் என்று கூறினார். நான் அவரிடம், கொஞ்சம் காத்திரு, நான் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்கிறேன் என்றேன். எழுத்தர் தனது சாப்பாட்டு பையுடன் எழுந்தார். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக அவரையே பின்தொடர்ந்தேன். அவர் அலுவலகத்தில் இருந்த கேன்டீனுக்கு சென்று தனது பையில் இருந்த மதிய உணவை எடுத்து மெதுவாக தனியாக சாப்பிடத் தொடங்கினார். நான் அவர் முன்பு இருந்த இருக்கையில் அமர்ந்தேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்றும், தினமும் பல புதிய நபர்களை சந்திக்க வேண்டும் என்றும் கூறினேன். அதற்கு அவர், ஆம், தான் நிறைய மூத்த அதிகாரிகள் மற்றும் பிரமுகர்களை சந்திப்பதாகவும், தினமும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் இங்கு வந்து என் நாற்காலியின் முன் வந்து காத்திருக்கிறார்கள் என்றார். அப்போது நான் அவரிடம், உங்கள் தட்டிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து சாப்பிட தர முடியுமா என்று கேட்டேன். அவர் சரி என்றதும் அவருடைய தட்டிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து காய்கறியுடன் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். உணவை பாராட்டினேன். உங்கள் மனைவி மிகவும் சுவையாக சமைத்திருக்கிறார் என்று சொன்னேன். நீங்கள் மிக முக்கியமான இடத்தில் அமர்ந்து வேலை செய்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கடவுச்சீட்டு வாங்க வேண்டும் என்றால், அதாவது பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்றால், உங்களை தேடித்தான் வர வேண்டும். இந்த அளவு மதிப்பு மிக்க நாற்காலியில் அமர நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி, மேலும் மிகவும் பொறுப்பு மிக்க வேலையும் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்கள் வேலையை மதிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் உங்கள் வேலையை மதிக்கவில்லை என்று நானே பதிலும் சொன்னேன். அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று என்னிடம் கோபித்து கொண்டார். அவரிடம், நான் பொறுமையாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் மரியாதை இருந்தால் நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்க மாட்டீர்கள் என்று சொன்னேன். நீங்கள் அலுவலக கேன்டீனில் தனியாக சாப்பிடுவீர்கள். உங்கள் கூட ஒரு நண்பர் கூட இல்லை. உங்கள் இருக்கையில் கூட விரக்தியுடன் உட்கார்ந்து நாடி வரும் மக்களின் வேலையை முடிப்பதற்கு பதிலாக அலைக்கழிக்கிறீர்கள். காலையில் வெளியூர்களில் இருந்து வரும் மக்கள் காத்திருந்து கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவாமல் அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்த அரசாங்கத்திடம் கேளுங்கள் என்று பதில் சொல்கிறீர்கள் அலட்சியமாக. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் உங்கள் முக்கியத்துவம் குறையாதா? அல்லது ஒருவேளை இந்த இடம் உங்களிடமிருந்து பறிக்கவும் படலாம். அதை யோசியுங்கள். உறவுகளை உருவாக்க கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளார். ஆனால் உங்கள் துரதிருஷ்டத்தை பாருங்கள். அதை பயன்படுத்தி கொள்வதற்கு பதிலாக நீங்கள் உறவுகளை கெடுக்கிறீர்கள். இதனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நாங்கள் வந்து பாஸ்போர்ட் வாங்கி கொள்ள முடியும். ஆனால் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்த, ஒருவருக்கு உதவ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் என்று சொன்னேன். மேலும், நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் எந்த உறவையும் சம்பாதிக்கவில்லை என்றால் எல்லாம் பயனற்றது. பணத்தை வைத்து என்ன செய்வீர்கள்? உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்றாவிட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடன் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருப்பார்கள். மேலும் உங்களுக்கு நண்பர்கள் கூட இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். நான் பேசுவதை கேட்ட அவர் கண்ணீர் விட்டார். நீங்கள் சொல்வது சரிதான். நான் இப்பொழுது தனியாகத்தான் இருக்கிறேன். தகராறும் மன வருத்தமும் ஏற்பட்டு என் மனைவி அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். குழந்தைகளுக்கும் என்னை பிடிக்காது. என் அம்மாவும் என்னிடம் அதிகம் பேசுவதில்லை. அவள் காலையில் 4-5 ரொட்டிகள் செய்து தருகிறார். இங்கே நான் தனியாக சாப்பிடுகிறேன். இரவில் வீட்டுக்கு செல்வதை கூட விரும்புவதில்லை என்று கூறிவிட்டு, எங்கே தவறு செய்தேன் என்று புரியவில்லை என்று கூறினார். நான் அவரிடம் மெதுவாக சொன்னேன், மக்களின் இதயங்களோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவ முடிந்தால் அதை செய்யுங்கள். என்னிடம் ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கிறது. நான் என்னுடைய நண்பரின் பாஸ்போர்ட்டுக்காகத்தான் இங்கு வந்துள்ளேன். என் சுயநலத்திற்காக இல்லாமல் ஒரு நண்பருக்காக நான் உங்களிடம் இன்று கெஞ்சினேன். அதனால்தான் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு நண்பர்கள் இல்லை என்றேன். அவர் எழுந்து என்னை கவுண்டருக்கு வரச் சொன்னார். என் நண்பரின் படிவத்தையும் மற்ற மக்களின் படிவத்தையும் வாங்கினார். பின்னர் அவர் எனது தொலைபேசி எண்ணை கேட்டு நான் கொடுத்தேன். ஆண்டுகள் பல கடந்துவிட்டன. பல வருடங்களுக்கு பிறகு ரக்ஷாபத்தன் அந்நாளன்று எனக்கு ஒரு கைபேசி அழைப்பு வந்தது. ரவீந்திரகுமார் சௌத்ரி பேசுகிறார். ஐயா,
பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு நண்பரின் பாஸ்போர்ட்டிற்காக வந்திருந்தீர்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு. நீங்களும் என்னுடன் ரொட்டி சாப்பிட்டீர்கள். பணத்திற்கு பதிலாக உறவுகளை உருவாக்குங்கள் என்று சொன்னீர்கள். ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு ஞாபகம் வருகிறது. நாம் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நல்லா இருக்கிறீர்களா சௌத்ரி சாப் என்று கேட்டேன். அவர் மகிழ்ச்சியுடன், ஐயா நீங்கள் அன்று சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் யோசித்தேன். அது உண்மை என்று உணர்ந்தேன். நிறைய பேர் தங்கள் வேலையை செய்ய பணம் கொடுக்கிறார்கள், ஆனால் உட்கார்ந்து உணவு சாப்பிட யாரும் இல்லை. அடுத்த நாள் நான் என் மனைவியின் தாய் வீட்டிற்கு சென்றேன். நிறைய சமாதானமாக பேசி அவளை வீட்டிற்கு அழைத்தேன், ஆனால் அவள் சம்மதிக்கவில்லை. அவள் சாப்பிட உட்கார்ந்தாள். நான் அவள் தட்டிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து நீ எனக்கு உணவளிப்பாயா என்று கேட்டேன். அவ்வளவுதான். அவள் ஆச்சரியப்பட்டு கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டாள். அவள் என்னுடன் வீட்டிற்கும் வந்தாள். குழந்தைகளும் உடன் வந்தார்கள். ஐயா இப்போது நான் பணத்தை பெரிதாக நினைக்கவில்லை, உறவுகளை சம்பாதித்து விட்டேன். என்னிடம் யார் வந்தாலும் அவருடைய வேலையை நான் மகிழ்ச்சியுடன் செய்கிறேன். ஐயா இன்று ரக்ஷாபந்தன் வாழ்த்து சொல்ல உங்களை அழைத்தேன். ஏன் தெரியுமா, மக்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது, உறவுகளில் எப்படி ஈடுபடுவது என்பதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அடுத்த மாதம் என் மகளின் திருமணம். நீங்கள் வந்து என் மகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் உறவுகளை மீண்டும் ஏற்படுத்தியவர். அவர் பேசிக்கொண்டே போனார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நான் பேசியது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்று. இந்தளவு பணத்தை விட உறவுகளை மதிப்பாராக மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆம், உறவுகள் என்பது நண்பர்கள், தெரிந்த அல்லது தெரியாத மக்கள் மற்றும் நாம் சந்திக்கும் நபர்களின் உணர்ச்சிகளின் மீது கட்டமைப்படுகின்றன. வாழ்க்கை மிக வேகமாக ஓடுகிறது. ஒரு முறை நின்று சுற்றி பார்க்கவில்லை என்றால் நமக்குத்தான் இழப்பு. அறிவும் விதிகளும் உறவுகளை உருவாக்காது. இயந்திரத்தனமாக விதிகளை மட்டுமே பிடித்து கொண்டு வேலை செய்கிறவர்களை மனிதநேயத்தோடும் உதவும் உள்ளத்தோடும் வேலை செய்பவர்களே மகத்தான மனிதர்கள். நாம் இயந்திரங்கள் அல்ல, இதயம் உள்ள மனிதர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் உதட்டில் சிறு புன்னகையோடு செய்வோம். அது தரும் நம்பிக்கையும் தைரியத்தையும் எதனாலும் தர முடியாது. நாம் மேலே உயர்வது நம்மை பிறர் பார்க்க அல்ல, நாம் பிறரை பார்க்க. இது உண்மையாலுமே வேறு லெவல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.